மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கவின் ரிலேஸ் வந்து சுரேஷ் பேசுறேன். நம்ம இப்ப பாக்க வந்து ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவூர் பக்கத்துல தரப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த வில்லேஜ்ல வந்து ஒரு வீடு நம்ம பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு வீடுன்னு சொல்லலாம். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல சரௌண்டிங் எல்லாமே வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ஃபுல்லாக வில்லேஜ் ஸ்டேஜ் தான் வரும். பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு நிறைய வீடுங்க கட்டிட்டுருக்காங்க, கட்டி தான் வைக்கிறாங்க. நம்ம பார்க்குற வீடு தான் 830 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும். கிட்டத்தட்ட 865 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் வரும். ஹெட்ரூமோட சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 772 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் உங்களுக்கு வந்து பில்டப் வரும். உங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வித் கார் பார்க்கிங்க, அண்டர் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, முடிஞ்சிருச்சு. ஒயரிங் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்குது, மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா இதான் லொக்கேஷன், எலிவேஷன் வந்து நம்ம தான் இதான் பார்க்குறோம். எலிவேஷன் வீட்டோட எலிவேஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஃபீட் ரோடில் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிமெண்ட் ரோடு இது. பக்கத்தில் எல்லாமே வாட்டர் சோர்ஸ் வந்து இங்கே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வாட்டர் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கிடையாது. இங்கே ட்ரைனேஜ் கிடையாது, நீங்கள் செப்டிக் டேங்க் தான் வச்சுக்கணும். அது ஒரு இஷ்யூ. உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு காவா மாதிரி போகுது, அதில் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். அதனால் அது ஃபெசிலிட்டிஸ் அப்படி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்துன்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு ரோடு பெரிய இடம்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த பக்கத்துல வீட்டுக்கு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இதுதான் ரோடு. அந்த லாஸ்ட் வீடு கட்டிருக்காங்களா, அதுதான் தெரு குத்து சொல்கிறோம். ஏன்னா தெரு போய் முடியுது, அது இந்த தெரு வந்து முடியல, இப்படி வந்து பிரியுது. அவ்வளோதான், தெரு வந்து பிரிய இடம்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு அது வந்து தெரு குத்துன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து உள்ளே பார்க்கலாம். அப்போ நம்ம உள்ளே என்ட்ரான உடனே படிக்கட்டு வந்து இன்னும் ஃபினிஷிங் கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த ஒரு இது போட்டானா கார் ஏற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு மினி கார் தான் நிற்கிற மாதிரி இருக்கும், பெரிய கார் நிற்கிற மாதிரி இல்லை. ஒரு பைக்லாம் நிறுத்திக்கலாம் நீங்கள், மினி கார் நிற்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலே கார் நிறுத்திக்கலாம். ஏன்னா வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிறதால வெளியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வண்டி போகாது, எல்லாமே நிறுத்திக்கலாம் நீங்கள். ஒரு 2-3-4 டூ வீலர் நிற்கிற மாதிரி தான் விட்ருக்காங்க. உங்களுக்கு உள்ளே வந்தாலும் இங்கே வந்து செப்பல் விடுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் பார்க்குறோம். வுட்டு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுதான் ஹால். உங்களுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஹால் வந்துட்டு மினிமான ஹால் இருக்குது, நல்லாயிருக்கு, பரவாயில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஹாலு, ஹால்லேருந்து அப்படியே போனீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நேராக வந்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப் பாத்ரூம் கட்டிருக்காங்க. பாத்ரூம் நல்லா இட வசதியோடு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இட வசதி வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீயாக விட்ருக்காங்க. மேலே கொஞ்சம் தூரம் வரைக்கும் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஹால் நல்லா கவர் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. நல்லாவே இருக்குது ஹால் வந்து, கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஹால், மினிமான ஹால் நல்லாவே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன், கிச்சனும் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் விட்ருக்காங்க. ஸ்லாப்ஸ் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. போதும், இந்தளவுக்கு ஸ்லாப்ஸ் வந்து போதும். கிச்சனில் மீடியமாக பண்ணி இந்த வீட்டுக்கு என்ன தேவையாக பண்ணியிருக்காங்க. இது பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்கு, தேவையில்லாத திங்ஸ்லாம் மேலே வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்டர் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஒயரிங் மட்டும் பண்ணி முடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஒயரிங் ஒர்க் மட்டும் பண்ணணும். இதுலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஹால்லேருந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பெட்ரூம், இதில் ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி வச்சுருக்காங்க. வேணும்னா நீங்கள் இதில் டிவி வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு சின்னதாக இது எது கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இடம் எடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சின்ன கொஞ்சம் இடம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது ஒரு காரணத்தோடு போட்டிருக்காங்க, ஸ்லாப்ஸ் இருக்குங்க. ஒரு மீடியமான பெட்ரூம் தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த பக்கம் அப்படியே அங்கே ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பெட்ரூம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடு நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று அட்டாச்சு பாத்ரூம் மட்டும்தான் இருக்கும், இல்லை காமன் மட்டும்தான் இருக்கும். இது பரவாயில்ல, ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, பிரைவேசி பண்ணலாம் நம்ம. இந்த பாத்ரூமும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது உங்களுக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க பாத்ரூம். வீடு ஓகே. உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் கிட்ட வரைக்கும் ரொம்ப கிட்ட பண்ணல, மினிமம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 9 அடிக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே,
நல்லாவே இருக்குது இது. பட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ட்ராபேக் ஆகுது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. வில்லேஜ் ஸ்டைலில் நமக்கு வந்து லைஃப் வேணும், திருப்பி நம்ம வில்லேஜ் ஸ்டைலுக்கு போகணுன்றவங்களுக்கு இது சூட்டபுளான ஒரு இது. மாடி மேலே நம்ம பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செவத்துக்கு கூட டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்காங்க. அவங்க டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சரௌண்டிங் வந்து சேஃப்டிக்காக கிரில் கேட் பண்ணியிருக்காங்க. கிரில் கேட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து இந்த இடத்துல செவர் கட்டிட்டாங்க அப்படின்னா அது இப்போ இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வழி போகிறதுக்கு பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் மேலே அதுக்கு ஒரு சின்ன கேட் போட்டிருக்காங்க. மேலே மாடி மேலே போய் பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் ஒரு மேலே ரூஃப் போட்டு கொஞ்சம் கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். மாடி மேலே வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. சைடில் கிரில்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் பக்கத்தில் நிறைய காலி இடம் இருக்குது. இது மாதிரி காவா மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். இதில் தான் தண்ணி விடணும் போல இருக்கு. இது ஃபுல்லாக காவா தண்ணியாக தான் இருக்குது. அது ஒரு ட்ராபேக் இருக்குது நமக்கு. ஃபுல்லாக கிராமத்து ஸ்டேஜ் தான் இருக்குது. இங்கே வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து போகிறேன். ஐ திங்க் இது வந்து இந்த அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். இந்த போரூரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வருது உங்களுக்கு. அவ்வளோ தூரம் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் to 7 கிலோமீட்டராவது வரும் உங்களுக்கு வந்து போரூர் வந்துடும் உங்களுக்கு. சரௌண்டிங்ஸான நிறையா வில்லேஜஸ் தான் இது. நிறைய வீடுங்க இருக்குது உங்களுக்கு. இப்போ கூட பாருங்கள் பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டுருக்காங்க. வில்லேஜ் ஸ்டைல் அவ்வளோதான். தேவைப்படுறோம் எனக்கு வந்து கூப்பிடுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 lakh கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள், சிஎம்டி அப்ரூவல். தேவைப்படுறோம் கூப்பிடுங்க. ஃபேஸிங் நான் வந்து செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன ஃபேஸிங்கிறது அது டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸிங் பார்த்துக்கோங்க. இல்லை நான் ஹெட் மெசேஜில் நான் போடுறேன். நான் உங்களுக்கு தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.